Hi, this is Vijay. Welcome to Bull Street. வாங்க இந்த வீடியோவில் மார்க்கெட் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். மார்க்கெட் பற்றி பேசுகிற அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன செய்யலாம், எப்படி இருக்கும், இந்த நவம்பர் மாத சீரீஸ் எப்படி போகும், இந்த எக்ஸ்பைரி எப்படி இருக்கும், டிசம்பரில் பிகினிங் எப்படி இருக்குங்கிறலாம் நீங்கள் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். எப்போதும் கேட்குற மாதிரி இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற வியூவர்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இந்த பெல் ஐக்கான் ஒன்றுங்களா, பெல் ஐக்கான், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வழி அப்டேட்ஸ் உடனே உடனே உங்களுக்கு வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் வந்து ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் போட்டு வச்சுக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் உங்கள் வீட்டில் யார் லக்கின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரில் ஆரம்பித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது பின்னாடி உபயோகமாக இருக்குது. பின்னாடி எப்படி உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் இந்த ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஆரம்பித்து ஒரு பேஸ் ஒரு மாதம் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த சேனலில் வந்து தனி லாகின் கொடுத்து மார்க்கெட்டில் என்னென்னலாம் பண்ணலாம், என்ன இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு, என்ன ஆப்ரேட்டிங் நியூஸ் இருக்குங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு பிளான் இன்னமும் இங்கேயே தான் இருக்குது. அதை செயல் வடிவத்தை கொண்டு வந்து உங்களுக்கு பயன் தர்றதாக மாற்றி கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ சீக்கிரம் இந்த ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் அண்ட் கலீக்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களையும் இதை ஆரம்பிக்க சொல்லுங்கள். அப்புறம் நான் எழுதின 7 தமிழ் புத்தகங்கள், 2 ஆங்கில புத்தகங்கள், அந்த புத்தகங்களை பற்றி அடிக்கடி ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் பேசிகிட்டு இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டமா சூதாட்டமா அப்படிங்கிற அந்த புத்தகம் ஹாட் கேக் மாதிரி சேல் ஆகிட்ருக்கு. அப்படின்னு அந்த பட்டயக்கலை பற்றி அந்த புத்தகம்னு கேட்டோம்னா, ஒரு சாதாரணமான ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு சின்ன முதலீட்டாளர் அவருடைய சிறிய முதலீட்டை வச்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையே எப்படி ஒரு ஸ்பெகுலேட்டிவாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸ் வந்து அந்த புத்தகத்தில் சின்ன சின்ன கட்டுரைகளில், ஒரு ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் எப்படி பண்ணுறது, F&O-ல எப்படி பண்ணுறது, கமாடிட்டி மார்க்கெட்டில் எப்படி பண்ணுறது, கரன்சி மார்க்கெட்டில் எப்படி பண்ணுறது, தென் IPO வந்து அந்த IPO-வில் எப்படி காசு பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் கூட வந்து எப்படி நம்ம ஸ்பெக்காக வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றி வச்சுக்கிறது, ரைட். இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு சின்ன இன்வெஸ்டர்ஸ் வந்து பயன் அடைவதற்கான ட்ரிக்கல் அந்த புக் இருக்குது. அதே போல் வந்து ஓரளவுக்கு ஒரு ட்ரேடிங் பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களுடைய ட்ரேடிங்கையே எப்படி ஹைப்பர் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கை மாற்றி ஒரு ஆப்ரேட்டர்ஸ் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஸ்பெகுலேட்டர் மாதிரியோ எப்படி அவங்களுடைய இன்கம் அதிகப்படுத்திக்கிறதுக்கான அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன கட்டுரைகள் அந்த புத்தகத்தில் பரவி கிடக்கு. ஸோ அந்த ஆட்டமாக சூதாட்டமாக அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி வச்சுட்டா அந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற புத்தகங்களும் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அஸ் வெல் அஸ் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது. கிளிக் பண்ணி ஆரம்பித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்ப பிரபலமான வீடியோ நம்ம சேனலில் வந்தது தான், ஒரு பழைய வீடியோ. ஒரு 25,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 5 வருஷத்தில் பொறுமையாக பேசிவாக ட்ரேடிங் பண்ணி 3 கோடி ரூபாய் எப்படி அச்சீவ் பண்ணுறது யோசிச்சு பாருங்கள். 25,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 3 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகமாக இருக்கும். இது பெரிய சதுரங்க வேட்டைக்குத்தனமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலே அது அச்சீவபிள் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு வைக்கிறேன், இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் போட்டு வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை, கொஞ்சம் பெரிய வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்களுக்கு புரியும். ரீசெண்டாக இந்த புல் ஸ்ட்ரீட் கேஷ் இன் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின்ல இந்த மாதம் வெறும் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணியிருந்தான்னா ஒரே ட்ரேடிங் ஒரே ஸ்டாக்லேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 லட்சம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி 2 ட்ரேடிங் பண்ணாலே அவருக்கு என்னாச்சுன்னு பாருங்கள், ஒரு 38-40 லட்சம் வரைக்கும் வெறும் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணதுக்கான வாய்ப்பே மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இந்த நவம்பர் மாதம் என்ன இந்த மேஜிக் பண்ணுங்கிறத வந்து புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ வாங்க இந்த மார்க்கெட் பற்றி நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் என்ன சொல்லுது, மார்க்கெட் சொல்லுமா? நிச்சயமாக மார்க்கெட் நம்ம கூட பேசிகிட்டு தான் இருக்குது. நாம தான் அதை கவனிக்காமல் ஏதோ 4 ஷேரை வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன, எந்த காலத்துலையும் பணம் சம்பாதிக்க முடியாது. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் டு யூ. நம்ம தான் லிசன் பண்ணணும் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னு. ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் வரிசையாக சக்ஸஸ் ஆகிட்டே வருது, அதை பழிச்சிக்கிட்டே வருது. என்ன காரணம்னா, ஐ யூஸ் டு டாக் வித் மார்க்கெட், அதுதான் ரீசன். இப்போ மார்க்கெட்டில் நிஃப்டியை பார்க்கும்போது நிஃப்டி வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதாவது நிஃப்டியோட பி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப அதிகம். அப்போ ரொம்ப அதிகம் என்னன்னா, அது நியாயமாக அதுக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கணுமோ அந்த வேல்யூ இல்லாமல் ரொம்ப அதிகமாக மேலே போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த நிஃப்டி இண்டெக்ஸுக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் அதிக வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஓவர் வேல்யூடாக போயிடுச்சு, ஓவர் பாட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாக் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப மேலே போயிடுச்சு. அப்படி போனதுனால அஸ் அ ரிசல்ட் ஆஃப் இட் நிஃப்டியும் மேலே போயிடுச்சு. இப்போ நிஃப்டியோட
போக்கு எப்படி போகுது, நிஃப்டியோட வந்து நெக்ஸ்ட் டார்கெட் அப்பர் சைடில் என்ன இருக்குன்னு ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், அதே தான் இப்போவும் சொல்கிறேன். நிஃப்டியோட அப்பர் சைட் டார்கெட் வந்து என்னுடைய கணிப்பு 13,350 டச் பண்ண உடனே அப்படி வெட்டு வெட்டி கீழே தள்ளி விடுற மாதிரி வரும். இப்போ அது மாதிரி போகாமல் கீழே மார்க்கெட் போயிருமா? எல்லோரும் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, மார்க்கெட் வந்து இனிமேல் வந்து கீழே போயிடும், மார்க்கெட் வந்து செல்லிங் ரொம்ப வரும், மார்க்கெட் பேனிக் செல்லிங் வரும், மார்க்கெட் நெகட்டிவாக போயிடும், மார்க்கெட் பியர் மார்க்கெட்டாக போயிடும், கரடிகளின் பிடியில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசுவாங்க. என்ன காரணம்னா, தீபாவளி முடிஞ்ச நவம்பர் மாத பிற்பகுதியில் இருக்கிறோம், தென் டிசம்பரை நோக்கி போயிட்டுருக்கோம். எஃப்ஐஐ வந்து அவங்களுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு எக்ஸிட் பண்ணி வெளியே போக ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற தொன்று திட்டக்கூடிய காரண வழக்கத்தை வச்சு மார்க்கெட் கீழே போகணுன்னு பேசிகிட்டு இருப்போம். ஆனால் மார்க்கெட்டை கீழே போக விடாமல் சில ஸ்டாக்லாம் வந்து மேலே 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 ஏற்றி போயிட்டே இருக்குது. அப்போ மார்க்கெட் ரொம்ப மேலே தான் போயிட்டுருக்கு. இப்போ இனிமேல் அடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் டேஸில் வந்து மார்க்கெட் எப்படி ஆகுன்னு பார்த்தா, எப்பெல்லாம் பாசிபிள் அப்போல்லாம் செல்லிங் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த செல்லிங் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு விதையான செல்லிங். ஒரு செல்லிங் வந்து ப்ராஃபிட் புக்கிங், அதை வந்து ஈக்விட்டியில் வச்சுருக்கிறவங்க, லாங் டேர்ம் வச்சுருக்கிறவங்க, இல்லை சீசனலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இல்லை ஃபண்ட் ஹவுஸில் உள்ளவங்க அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணி போர்ட்ஃபோலியோ டிசைன் மாற்றுவாங்க, இல்லை வெயிட் பண்ணுவாங்க. அது ஒரு வகையான செல்லிங். வந்து இன்னொரு செல்லிங் வந்து பியூர்லி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ட்ரேடிங், அதாவது எங்கெல்லாம் பார்த்தா அடிரா அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் செல்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஷார்ட் செல்லிங் வந்து ரொம்ப அதிகமாக மார்க்கெட்டில் இருக்கும். ஷார்ட் செல்லிங் வந்தாலே மார்க்கெட் வந்து ஒரு பக்கம் மேலே போகும், ஏன் ஷார்ட் கவரிங்னால மேலே போகும். அப்போ மார்க்கெட் வந்து மேலேயும் போகும், மார்க்கெட் கீழேயும் போகும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சீசா கேம் மாதிரி மார்க்கெட் வந்து இனிமேல் போயிட்டு போகும். எப்போ இது வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் எக்ஸ்பைரி வர வாரம் வந்து வருது. ஸோ அந்த எக்ஸ்பைரி வரைக்கும் மார்க்கெட் இப்படி போகும். எக்ஸ்பைரிக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாள் வந்து ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆன மாதிரி மார்க்கெட் இப்படி சைலண்ட்டாக உட்காந்துடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே மேலே போயிட்டே இருக்கும். மேலே மேலே போயிட்டு அந்த டிசம்பர் 25ஆம் தேதி பண்டிகையை ஒட்டி மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி போகும். இப்போ இந்த மார்க்கெட்டோட நிலைப்பாடு எப்படியெல்லாம் வந்து போகும் அப்படின்னு பார்த்தா, அது என்னென்ன காரணிகள் வந்து இங்கே வந்து ப்ளே ஆகும், என்னென்ன இன்ஃப்ளூயன்சியல் பராமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா, ரொம்ப மெயின் டாப் ஆஃப் தி டாப் பராமீட்டர் என்னென்னு பார்த்தா யூஎஸ் அங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் தான். ஸோ இன்னுமே அந்த ட்ரம்ப் வந்து நகரங்கப்பா நான் தான் ஜெயித்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குரல் கொடுத்துட்டே இருக்கிற, அவங்களுடைய ஆட்கள்லாம் வந்து அதே மாதிரியாக அதே அலைவரிசையில் அப்படி கூக்குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஊஞ்சி போயிடும், என்ன இருந்தாலும் பைடன் பைடன் தான். ஸோ அந்த புது கவர்மெண்ட் அதெல்லாம் ஜனவரிக்கு தான் வரும். பட் அது எப்படி வரப்போகுது, அங்கே என்ன பாலிசி மாதிரி கொண்டு வர போகிறாங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து அங்கே போடுவாங்க. யூஎஸில் வந்து யூஎஸ் பாலிடிக்ஸை பற்றி போடுவாங்க. ஸோ அதை என்ன போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ஏஷியன் மார்க்கெட்டும் நம்ம மார்க்கெட்டு சிங்கப்பூர் அங்கே உள்ள மார்க்கெட்டெல்லாம் வந்து அலைன் ஆகும். அப்படி அலைன் ஆகும்போது வந்து மேஜர் பராமீட்டரில் வந்து வரக்கூடியது வந்து இந்த டாலர் ப்ரைஸு, க்ரூட் ஆயில் ப்ரைஸு, அது ரெண்டு தான் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடி ஸ்டாக் சைடில் அங்கே என்ன இம்பாக்ட் வருங்கிறத மெயினாக நம்ம பார்க்கணும். அது அப்படி மேஜர் அந்த வெளியேந்து வரக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சியல் பராமீட்டர். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய அந்த மூணு செக்டார் வந்து இங்கே வரும். ஒன்று வந்து ரியல்டி செக்டாரு, இன்னொன்று ஃபார்மா செக்டர், இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர். ஏன் அப்படின்னா இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்லாம் வந்து ரிலேட்டட் டு தி பட்ஜெட் அப்படி போகும். ஸோ இதில் நிறையா இந்த எல்லா பேங்க்குமே வந்து என்பிஎல் சிக்கிட்டு இருக்குது, நிறைய பேங்க்கில் வந்து பிஸ்னஸ் இல்லாமல் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அசட்ஸ் காமிச்சிட்ருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர்லேயே போயிட்டுருக்கு பேங்கிங் செக்டர். அதுக்கப்புறம் அந்த எல்விபி கேஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எஸ் பேங்கை பார்த்து ஏற்கனவே பார்த்துட்டீங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்மா செக்டர்னு பார்த்தோம்னா இப்போ வேக்சின் காலம் அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாமே வேக்சின் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபைசரில் ஆரம்பித்து எல்லாமே வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பூம் இடையில கொடுத்தது அப்படின்னா மார்க்கெட் விழுவாது, மார்க்கெட் எல்லாமே தாங்கி பிடிச்சி கொண்டு போயிடும். ஸோ அந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ், அந்த ஃபார்மா செக்டரை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம ரியல்டி செக்டர் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ரியல்டி செக்டர் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வரப்போகிற பட்ஜெட்டில் வந்து ரியல்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரியல்டி ஸ்டாக்ஸ், ரியல்டி ரிலேட்டட் ஸ்டாக்ஸு, அந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸு அதெல்லாம் வந்து மேலே போகும். அதுக்கப்புறம் வந்து அஸ் யூஷுவல் சைடில் சைலண்ட்டாக போகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸு. இது எல்லாம் கலந்துக்கிட்டு கலவையாக இருக்கிறதுனால, ஏன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, ஆனால் பாசிட்டிவான மார்க்கெட்டுக்குள்ளார ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் உள்ளவில் வந்து 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 போயிட்டே இருக்கும். அதனால் வந்து இப்போ வரப்போகிற மார்க்கெட் வந்து இட்ஸ் நாட் அ லீனியர் மார்க்கெட், வரப்போகிற மார்க்கெட் நான் லீனியர் மார்க்கெட், ஆப்பர்ச்சுனிஸ்டிக் மார்க்கெட். ட்ரேடருக்கு வந்து இது அருமையான மார்க்கெட், நெகட்டிவாக பார்க்குறது எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டில் செல்லிங் வந்தால் கூட ட்ரேடர்ஸ் வந்து அருமையாக பணம் சம்பாதிப்பதற்கான காலகட்டத்தை உருவாக்கி கொண்டுள்ள மார்க்கெட். இது வந்து ப்ரீ தீபாவளிக்கு உள்ளதை விட இப்போ போஸ்ட் தீபாவளியை மார்க்கெட் வந்து ரொம்ப ட்ரேடிங் சான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் சொன்னேன் இந்த ஆட்டமா சூதாட்டம் புத்தகத்தை வாங்கி படிங்க அப்படின்னு. புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் வந்து அங்குள்ள கட்டுரைகளையும் சேர்த்து வாசிங்க, உங்களுக்கு மார்க்கெட் பற்றி நல்லா புரியும். ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.